இன்றைக்கி வந்து நம்ம ஆலு பரோட்டா செய்ய போகிறோம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து கோதுமை மாவு வந்து அரை கிலோ எடுத்துருக்கோம். கொஞ்சம் உப்பு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். மூணு உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு மசிச்சுக்கலாம். இப்படி உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா மசிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம வெங்காயம் இதெல்லாமே கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு எடுத்திருக்கு. பச்சை மிளகாய் வந்து நம்ம ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டோம். இப்போ இது கூட சப்பாத்தியில் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி சைஸ்க்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். மாவு கோதுமை மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம். அது இதை வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணிட்டு நம்ம கலக்கி வச்ச உருளைக்கிழங்கு இதில் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சாச்சு. மோமோஸ்க்கு ஸ்டஃப் பண்ணுவோம்னா அந்த மாதிரி நம்ம அப்படி வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எங்கள் கையிலே தட்டிக்கலாம். இது சப்பாத்திகள் இது பண்ணி பண்ணுவேன்னா இப்படி நீங்கள் சும்மா எங்கள் கையிலே வந்துட்டு ஸ்டஃப் சப்பாத்தி கட்டையில் வச்சு தெரிஞ்சிங்க அப்படின்னா கீழே எல்லாம் முடிக்கும். அதனால் இப்படியே மீன் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வந்ததுக்கப்புறம் இது நம்ம சப்பாத்தி தோசைக்கல்லாம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு திருப்பி விட்டுக்கணும். நல்லா ரெண்டு சைடு நல்லா வேக விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இவ்வளோதாங்க ஆலு பரோட்டா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.